ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஹெல்த் லவிங். இன்னைக்கு வீடியோவில் கொத்தரங்காய் வச்சு ஒரு கூட்டு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் நெக்ஸ்ட்டு போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நான் வந்து மூணு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். சும்மா டேஸ்ட்டுக்காக கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். இந்த கூட்டுக்கு கத்திரிக்காய் சேர்த்துக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் பண்ணுவோம்ல அதே மெத்தட் தான், ஆனால் கொஞ்சம் திக்காக இது ரெண்டுத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு ஒரு கூட்டு மாதிரி வைக்கிறது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கொத்தரங்காயில் வந்து அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம நார்மலாக வந்து கொத்தரங்காய் அவ்வளோவா சாப்பாட்டில் சேர்த்துக்க மாட்டோம். ரேர் தான். மற்ற காய்கறிகளை கம்பேர் பண்ணும்போது கொத்தரங்காய் வந்து சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது கொஞ்சம் கம்மி தான். ஆனால் இதில் உள்ள பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சுது அப்புடின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை அடிக்கடி சமைச்சு சாப்பிடுவீங்க. ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதை நான் இப்போ வந்து கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து கொத்தரங்காயும் கத்திரிக்காயும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சாச்சு. கத்திரிக்காய், வாழைக்காய் அதெல்லாம் வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு தண்ணிக்குள்ளே போடாதீங்க. அது ஒன்றும் அவ்வளோ கருத்து போயிடாது. உடனே அலம்பிட்டே வந்து அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம எப்போ சமைக்கிறோமோ அதுக்கு முன்னாடி, ஜஸ்ட்டு சமைக்கிறதுக்கு முன்னாடி கட் பண்ணி அலம்பிட்டு கட் பண்ணி இப்படி வச்சிங்க அப்படின்ட்டு அது உடனேலாம் வந்து கருத்து போயிடாது. அதனால் எந்த காய்கறியாக இருந்தாலும் சரி அலம்பிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போடாதீங்க. அப்புறம் வந்து இது கூட ஒரு மூணு பச்சை மிளகாய் இது மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரே ஒரு தக்காளி. இதுக்கு வந்து வெங்காயம் சேர்க்க தேவையில்லை. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான காய் வந்து இவ்வளோ தான். சாம்பாருக்கு அந்த கூட்டுக்கு தேவையான பருப்பை வந்து நான் ஊற வச்சுருக்கேன். எப்போதுமே வந்து பருப்பு, துவரம் பருப்பு வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வேக வைக்கும்போது அதை வந்து சீக்கிரம் வெந்துடும். இதை வந்து இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து நான் அந்த சாம்பாருக்கு கூட்டுக்கு தேவையான புளியும் கொஞ்சம் வந்து ஊற வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு ஒரு எலுமிச்சைப்பழத்தோட ஒரு பாதி பாதி எலுமிச்சைப்பழம் அளவு இருந்தால் கூட போதும். அந்தளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா நான் அந்த புளியை நல்லா கரைக்கிறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் உப்பு போட்டு ஊற வைக்கும்போது. இப்போ வந்து அந்த பருப்பை வந்து வேக வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட வந்து இது மாதிரி சில்வரில் சின்ன குக்கர் இருந்ததுன்னா நீங்கள் டைரெக்டாக அதுலேயே வந்து பருப்பை வேக வைக்கலாம். ஆனால் அலுமினிய குக்கர் யூஸ் பண்ணும்போது நீங்கள் டைரெக்டாக வந்து எப்போதுமே வந்து அலுமினிய பாத்திரத்துலேயோ இல்லை அலுமினிய குக்கர் யூஸ் பண்ணியோ வந்து நம்ம வந்து சமைக்கக்கூடாது. அது ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது கிடையாது. அதனால் இது மாதிரி அலுமினிய குக்கர், சின்ன குக்கர் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே வைக்கிற மாதிரி இது மாதிரி குட்டி பாத்திரம் உள்ளார ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி விட்டுட்டு அது மேலே இது மாதிரி சின்ன பாத்திரத்தை வச்சு இதில் வந்து நம்ம வேக வைக்கலாம். சில்வர் பாத்திரம்னா குக்கராக இருந்தால் நீங்கள் டைரெக்டாக வச்சிடலாம். அலுமினிய பாத்திரம் இருந்தால் மட்டும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாத்திரம் சூடானதும் அதில் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகிட்டுருக்கு. இப்போ இது கூட கடுகு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடலைப்பருப்பு சவர அளவு கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சாச்சு. நான் இது கூட வந்து இந்தளவு வந்து கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தூள் பெருங்காயம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து கருகப்பிலை. கருகப்பிலை வந்து நீங்கள் நிறையா இருந்தால் நிறையா சேர்த்துக்கோங்க. எங்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது. கருகப்பிலை வந்து எப்போதுமே சாப்பாட்டில் நிறையா சேர்த்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கொத்தரங்காய் கத்திரிக்காய், அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ கொத்தரங்காயும் கத்திரிக்காயும் சேர்த்தாச்சு. இந்த காய் வந்து இந்த எண்ணெயில் வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். அப்போ வந்து காய் சீக்கிரமாகவும் வெந்துடும், வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்ச நேரம் வந்து இது எண்ணெயிலேயே அப்படியே வதங்கட்டும். இது கூட வந்து அந்த நம்ம பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்துக்கலாம். இது வந்து ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும். அந்த வதங்குற டைமில் நான் கொஞ்சம் அந்த கொத்தரங்காயோட பெனிஃபிட்ஸ்லாம் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம காய்கறிகளோட பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து சாப்பாட்டில் சேர்த்துப்போம். அதனால தான் அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து கன்சீவாக இருக்க லேடிஸ்லாம் வந்து, கன்சீவாக இருக்க பெண்கள்லாம் வந்து கர்ப்ப காலத்தில் இந்த கொத்தரங்காயை வந்து கண்டினியூஸாக நீங்கள் சாப்பாட்டில் சேர்த்துக்கும் போது கருவில் இருக்க குழந்தையோட ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது உடம்புக்கு. அதை குழந்தைய நீங்கள் நல்லபடியாக வந்து பெற்றெடுக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். குழந்தைக்கும் வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். அதே மாதிரி
இப்போ வந்து யாராவது வெயிட் லாஸ் பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்ட்டா இந்த கொத்தரங்காய் தான் வந்து ஒரு பெட்டர் ஃபுட்னே சொல்லலாம். ஏன்னா இது வந்து வெயிட் லாஸ் இதில் கலோரி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ஆனால் இதில் உள்ள அந்த விட்டமின்கள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால் வெயிட் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து அதிகமாக வந்து கொத்தரங்காயை சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் உடம்புல உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாமே குறைஞ்சி உங்கள் வெயிட் வந்து கம்மியாகும். அதே மாதிரி வந்து ரத்தசோகை இருக்குது அப்படின்ட்டா இது கொத்தரங்காய் அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஹெல்த்தை கொடுக்கும், ரத்தசோகை வந்து கண்டிப்பாக குணமாகும். அப்புறம் வந்து இந்த கொத்தரங்காயில் வந்து நார் சத்து அதிகம் இருக்கிறதுனால மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னா இதை அதிகமாக உணவில் சேர்த்துக்கும் போது கண்டிப்பாக வந்து மலச்சிக்கல் இருந்தால் கண்டிப்பாக குணமாகும். ஏன்னா இதில் நார் சத்து ரொம்ப நல்லா இருக்குது. நார் சத்து அதிகம் உள்ள காய்கறிகளை சாப்பிட்றதே உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். அதனால் கொத்தரங்காயை வந்து அதிகமாக சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. இது போகிற அளவு வந்து வதங்கியாச்சு. இது கூட வந்து நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளி சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அந்த காய் வேகிற அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். நம்ம வந்து உப்பு ஆல்ரெடி வந்து புளி தண்ணியிலேயே சேர்த்துருக்கோம், புளி வேக வைக்கும் போது, புளி ஊற வைக்கும் போதே. அதனால் அப்போ நீங்கள் உப்பு சேர்க்கலை அப்படின்ட்டா இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட வந்து குழம்பு மிளகாய் பொடி ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது வந்து எல்லாம் சேர்ந்த குழம்பு பொடி, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதை சேர்த்து குழம்பு செய்யும்போது. இது மட்டுமே சேர்த்தா போதும், இதில் மஞ்சள் மல்லி மிளகாய் எல்லாமே சேர்த்து ஜீரகம் கடலப்பருப்பு மிளகு எல்லாம் சேர்த்த குழம்பு பொடி. இது ரொம்ப டேஸ்டியாக வாசனையாக இருக்கும் இதை சேர்த்து குழம்பு செய்யும்போது. அந்த குழம்பு பொடி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு சீக்கிரமே ஒரு வீடியோ போடுறேன். இப்போ வந்து இந்த குழம்பு பொடியோட பச்சை வாசனை போகிற அளவு அந்த காயும் வேகணும், ரெண்டும் ஆன அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இது கூட புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம கொத்தரங்காயை சாப்பாட்டில் கண்டினியூஸாக சேர்த்துட்ருக்கும் போது நமக்கு நோய் எதிர்ப்பு திறன், நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும். அப்புறம் வந்து கொத்தரங்காயில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால அது வந்து நம்ம சருமத்துக்கு ரொம்பவே நல்லது, அதாவது நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஸ்கின்ல வந்து பரு இருக்குது, மரு இருக்குது, இல்லை வந்து கரும்புள்ளிகள் அது மாதிரி இருக்குது அப்படின்ட்டா இதை வந்து நம்ம கண்டினியூஸாக சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நமக்கு ஸ்கின் ப்ராப்ளம் கூட க்யூர் ஆகும். அவ்வளோ நல்லது இது. அதே மாதிரி வயசாகிறதுக்கு முன்னாடி வந்து சில பேருக்கு வந்து சுருக்கம் ஏற்பட ஆரம்பிக்கும், தோலில் முகத்தில் பாடியிலலாம் வந்து சுருக்கம் வருது அப்படின்ட்டா அதுக்குமே வந்து கொத்தரங்காய் வந்து ஒரு நல்ல மெடிசன்னே சொல்லலாம். இதை வந்து கண்டினியூஸாக சமைச்சு சாப்பிட்டுட்டு வரும்போது சீக்கிரமே, அதாவது வயசாகிறதுக்கு முன்னாடி வர சுருக்கம் இருந்தது அப்படின்ட்டா அதுவுமே வந்து க்யூர் ஆகும். அதே மாதிரி இதில் வந்து கொத்தரங்காயில் வந்து கால்சியம் சத்து வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ வந்து நம்மளுக்கு போனுக்கு பற்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது, நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது கொத்தரங்காயில், நீங்கள் நம்பவே மாட்டீங்க. ரொம்ப 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 உடம்புக்கு நல்லது. இன்னும் ஒரு இது சொல்லணும் அப்படின்னா கொத்தரங்காயை நம்ம கண்டினியூஸாக சாப்பாட்டில் சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்படுற வாய்ப்பு கூட குறைவுன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ நல்லது உடம்புக்கு இது. ஏன்னா அது வந்து இதயத்தை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுது. இதை வந்து நம்ம கண்டினியூஸாக சாப்பிடும்போது இதயத்துக்கு ரொம்ப நல்லது. அது மாதிரி நரம்புகளுக்கு, அது மாதிரி எல்லாத்துக்குமே, அதாவது ஓவராலாக ரொம்ப நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது கொத்தரங்காயில். நீங்கள் அதை வந்து பொரியலாவோ கூட்டாவோ உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி பண்ணி சாப்பிட்லாம். இதே மாதிரி சாம்பார் கூட்டு இது மாதிரி பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதுக்கு வந்து தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும் அப்படின்னா தேங்காய் கொஞ்சமாக அரைச்சி சேர்த்துக்கலாம், ஆனால் ஆப்ஷனல் தான். தேங்காய் எல்லாமே இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னும் இதோட முக்கியமான பயன் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புற்றுநோயை தடுக்கிற தன்மை கூட வந்து கொத்தரங்காய்க்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ நல்லது. கண்டிப்பாக கொத்தரங்காயை வந்து அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க, ஏன்னா இதில் இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போது இது நல்லா ஓரளவு காயெல்லாம் வெந்துருச்சு. இப்போ இது கூட வந்து புளி தண்ணி சேர்த்துக்கலாம்.
இது நல்லா கொஞ்சம் சுண்டி வரட்டும். இப்போ இது கூட வந்து நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பருப்பை வந்து சேர்த்துக்கலாம். நான் ஃபுல்லாக சேர்த்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து பருப்பு ஃபுல்லாக சேர்த்தாச்சு. இதில் இப்போ பருப்பு சேர்த்த உடனே வந்து நம்ம இது கூட வந்து கொத்தமல்லி வெரப்பொடி சேர்க்க போகிறோம். கொத்தமல்லி வெரப்பொடி வந்து நான் எப்படி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், சேனலில் செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை வந்து சாம்பார் கூட, இது மாதிரி கூட்டு கூட, அது மாதிரி பொரியல், கத்திரிக்காய் பொரியல் கூடலாம் சேர்க்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன், போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரே கொடுக்கும், அந்த சாம்பார் இருந்தாலும் சரி கூட்டாக இருந்தாலும் சரி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை சேர்த்த அப்புறம் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இதில் வந்து இப்போ கொத்தமல்லி இலை தூவி ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான கொத்தரங்காய் கத்திரிக்காய் போட்டு ஒரு கூட்டு ரெசிபி ரெடி ஆயாச்சு. இது வந்து சாதத்துக்கு கூட, இட்லி தோசை கூடலாம் சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.